என் பர்த்த பாத்தீங்களா? அம்மா என் பர்த்த பாத்தீங்களா? அம்மா பிச்சு போடுமா என் பர்த்த பாத்தீங்களா? என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா சார் இருக்கற சார் என் பர்சிங்க விட்டு பாத்தீங்களா சார் என் பர்சிங்க விட்டோம் சார் அப்பா தெரிஞ்சவங்க யாரா பின்னாடி நிக்கிறாங்க எது பின்னாடி நிக்கிறாங்க கண்ணாடி விக்கிறாங்களா அவருக்கு கொஞ்சம் காது கேட்காது உங்களுக்கு கேட்டுச்சு அவர் கேட்கலையாக்க போடி என்னவா எங்கயோ பாத்துட்டு எங்கிட்ட பேசிட்டு இருக்க உனக்கு காதுதான் செவிடு நினைச்ச கண்ணும் கோளாரா உனக்கு நான் எப்படித்தான் கல்யாணம் பண்ணி பாக்க போறேன் ஒரு கல்யாணம் அப்படி எல்லாம் ஒரு கற்பனையா நீ யாருப்பா ரொம்ப அவசியம் சொன்னோன்னு டக்குன்னு புரிஞ்சுக்குவேன் டமாரம் இவன் தனக்கு தானே பேசிட்டு இருக்கான் பைத்தியம் போல இருக்கு அதான் டாக்டரை பாக்க வந்திருக்கேன் யார நான் பைத்தியம் நீ வைத்தியர் இல்லப்பா டாக்டர் தான் வைத்தியர் நீ இப்ப எதுக்கு வந்த யோ என் பர்ச விட்டையா பர்ச எதே பர்ச நர்ஸா நர்ஸ் இல்லடா பர்ச ஓ நர்ஸோட பர்சா ஐயோ இன்னும் டாக்டரையே பாக்கல நர்ஸ பாத்தியா பர்ச பாத்தியான்னு உயிரை வாங்குறியே அப்பா இது யாரு யாருன்னு சரியாவே சொல்ல மாட்டேங்கிறாமா ஆனா ஒண்ணு நாம ரெண்டு பேரும் செவிடுங்கிற விஷயம் இவனுக்கு தெரியாது நினைக்கிறேன் பெரிய தங்கமர ரகசியம் எங்களால தெரிஞ்சுக்க முடியாது என் பர்சுக்குள்ள ஒரு போட்டோ சிரிக்காதரா பர்சில் இருக்கிற போட்டோ போட்டோவை விட்டுட்டேன் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கியா இவ ஆட்டோ டிரைவர் போல இருக்கு டே டப்பா தலையா நான் தெரியாம தான் கேக்குறேன் இது நிஜமான காதா இல்ல வரைஞ்சு எடுத்துட்டு வந்தியாடா என்ன கேக்குறேன் காது டாக்டர் பாக்கணுமா அடடே ஜோசியரா வாங்க என்ன பர்ஸ் விட்டு போயிட்டீங்க இந்தாங்க பிடிங்க உங்க பர்ஸ் அப்பா இத தேடிட்டு வந்து அது ரெண்டு கட்டி மாட்டிக்கிட்டேன் கத்தி தொண்டை வத்தி போச்சு ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்குறீங்களா டாக்டர் முதல்ல ஆட்டோ டிரைவரை கவனிங்க பாருங்க டாக்டர் என்ன ஆட்டோ டிரைவருங்களா யோ சும்மாரியா அவர் ஆட்டோ டிரைவர்ல என்ன ஜோசியரே ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டுமா தனித்தனியா கத்திட்டோம் ஐயோ அவர் காது கேட்காது காது கேட்காதா காதே கிடையாது சார் இல்லப்பா அவர் பேர் கே சேதுராமன் சுருக்கமா நாங்க கே சேதுன்னு கூப்பிடுவோம் இனிமே கே காதுன்னு கூப்பிடுங்க இது அவர் பொண்ணு விமலா எம்ஏ படிச்சிருக்கா என்ன பிரயோஜனம் பாவ ரெண்டு காது சுத்தமா கேட்காது அதுக்கப்புறம் எதுக்கு எம்ஏ படிச்சா ஏதோ விடுங்க படிச்சுட்டா கல்யாணம் ஆகாம கஷ்டப்படுறா நீங்க தான் ஊர்ல எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே இவளுக்கு ஒரு நல்ல பையனா பாக்குறது டாக்டர் ஒரு ரகசியம் என்ன இதுகளை வச்சுட்டு என்ன ரகசியம் வேண்டி இருக்கு அதான பையன் பாக்குறதுக்கு பழைய டெலிபோன் கரல கருப்பா இருப்பா பார்த்துன்னே டைரி சுத்தம் போன தோணும் பரவாயில்லையா ஏதோ ஒண்ணுப்பா இவளுக்கு கல்யாணம் ஆனா சரி பையன் ரெடி வர வியாழ கிழமை பொண்ணு பாக்க வர்றோம் வெரி குட் ஆனா ஒரு சின்ன டவுட் என்ன இவ செவிடுங்கிறது பையனுக்கு தெரிஞ்சு கொடுத்துனா தெரிஞ்சா தானே மறைச்சிருவோம் ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு சொல்லுவாங்க இப்ப நாட்டு இருக்கிற விலவாசி பார்த்தா லட்சம் பொய்ய சொல்லலாம் பொண்ணு பார்க்க வர்றது இருந்து ரிசப்ஷன் வரைக்கும் காதும் காது வச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை முடிக்கிறேன் தட் இஸ் ஜோசியர் இன்னமும் நம்ம பேசுறது புரிஞ்சிட்டு மாதிரி என்ஜாய்